நோய்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ராகம் இருக்கு, பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு இருதய நோய் அப்படிங்கிறது, ஸோ அதுக்கு பரிகாரம் ராகத்துல ஏதாவது இருக்குங்களா? இருதய நோய்க்குன்னு பரிகாரம் இருக்கு. இருதய நோய்க்குனே வந்து கல்யாணி ராகம் தான். கல்யாணி ராகம் வந்து நிறைய பாடல் இருக்கு. அது சூரியன் வந்து ஆத்மா காரகன்னு பேர். இந்த பிறந்த கால சூரியன் மேலே டிரான்சிட்டில் சனி வரும்பொழுது, இப்போ யார் வீட்டிலெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதம் பிறந்தவங்க, மாசி மாதம் பிறந்தவங்க, ஆவணி மாதம் பிறந்தவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்தவங்க குடும்பத்திலலாம் கலகம் வரப்போகிறது, அவங்க வீட்டில் பிரச்சனை வரப்போகுது, இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு தொந்தரவு இருக்கும், கௌரவ பாதிப்பு, பொருளாதார இழப்பு, இவங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். அப்போ அதில் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவங்க, ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இருதயம் சம்பந்தமான நோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா சூரியன் தான் இருதயம், சூரியன் தான் இயக்கம், சூரியன் தான் தலைமை பொறுப்பு, சூரியன் தான் ஆக்கம் ஊக்கம், எல்லாமே சூரியன் தான். ஆத்மகாரகன்னு பேர் சூரியனுக்கு. சனி அதை பார்க்குது. இப்போ கோச்சாரத்தில் சனி, அதாவது மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் அமர்ந்து பார்வை செய்கிறார். கும்பத்திலேருந்து மேசத்தை பார்க்குறாரு, மேச சித்திரை மாதம். அது நேராக அடுத்து ஆவணி மாதம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தை பார்க்கும். அதுக்கடுத்து கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கும். அப்போ இங்கெல்லாம் சூரியன் இருப்பவர்களுக்கு இருதய சம்பந்தமான ஒரு செக்கப் பண்ணிக்கிறணும். இதுதான் சனிப்பெயர்ச்சி. இது சூச்சுமோ, இது அவர் எந்த கிரகத்தை பார்க்குறாரு, எந்த பாவகத்தை பார்க்குறாருன்னு லாஜிக் இருக்குது. சும்மா சனிப்பெயர்ச்சி ராசி வச்சு பார்க்கக்கூடாது. ஸோ இவங்களுக்கு அந்த பிரச்சனை வரப்போகிறது. அப்போ ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க, கல்யாணி இசை ராகம் கேட்டுக்கோங்க. அந்த ஆத்மாவுக்கான சூரியனுக்கான கிரகமே, இருதயத்துக்கான கிரகமே சூரியன் தான். சூரியன் இயக்கம், சூரியன் இருதயம், சனி அழுக்கு, சனி என்ன, இது அதை பார்க்கும்போது என்ன ஆகும், இருதயத்துக்குள்ள கெட்ட கொழுப்பு ஃபார்ம் ஆயிரும். சனி ஆயில், சனி ஆயில், சனி என்ன, சனி ஸ்லோ, சனி ஸ்லோ. அது எந்த வீட்டில் உட்காந்து பார்க்குது, ஸ்திர வீட்டிலேருந்து உட்காந்து பார்க்குது. கும்பம் ஸ்திர வீடு, பார்க்கறது ஒரு சர வீடு, இன்னொரு ஸ்திர வீடு, இன்னொரு ஸ்திர வீடு. அப்போ ஒரு சர வீட்டையும், ஒரு ஸ்திர வீட்டில் அமர்ந்து ஒரு சர வீட்டையும், இன்னொரு ஸ்திர வீட்டையும், இன்னொரு ஸ்திர வீட்டையும் பார்க்குற. மூணு ஸ்திரம். ஸ்திரம் என்பது நகரக்கூடியது, புரியுதுங்களா? ஸ்திரம் என்பது, சாரி, ஸ்திரம் என்பது நிலையானது, சரம் என்பது நகரக்கூடியது. அப்போ ஒரு நிலையான ஒரு இடத்துல உட்காந்து நகரக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய மேசத்தில் இருக்க சூரியனையும் பார்க்க போகுது, மூணு ஸ்திர வீட்டில் இருக்கிறதையும் பார்க்க போகுது. அப்போ இருதயத்தில் பிரச்சனை வரப்போகுது. சனி பார்க்குற இடம் கலகம், சனி பார்க்குற இடம் கலகம். அப்போ அதை பார்க்கும்பொழுது என்ன ஆகுது, இருதயத்தினுடைய இயக்கத்தை ஸ்லோ பண்ண போகுது. சனி ஸ்லோ, இருதயம் இயக்கம். அப்போ இருதயத்தை என்ன பண்ண போகுது, ஸ்லோ பண்ண போகுது. அப்போ ஸ்லோவாகிறதுக்கு என்ன காரணம், ஏற்கனவே ஒரு எண்ணெய் பலகாரம் தின்றுருப்பார். அப்போ அந்த எண்ணெய்னு சொல்லக்கூடிய சனி அதை பார்க்க போகுது. அப்போ உள்ள இருதயத்தில் போய் அடைப்பை உண்டாக்க போகுது. சனி ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறது, அடைக்கிறது, உடைக்கிறது, எல்லா கலகத்துக்கும் அவர் தான். அல்லது முதுகு தண்டுவடம், ஸ்பைனல் கார்டு, எலும்பு சம்பந்தமான பிரேக்கு, கண் சம்பந்தமான நோய், தலை சார்ந்த பிரச்சனை, மூளையிலேருந்து முதுகு தண்டுவடத்துலேருந்து போகக்கூடிய மூளைக்கு போகக்கூடிய நரம்புல கம்ப்ளைண்ட்டு, இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது சனி சூரியன் காம்பினேஷன். அதே மாதிரி நிர்வாக பிரச்சனை, குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியாது, சூரியன் தான் குடும்பம், சனி கலகம், இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதை விட்டுட்டு நீங்கள் ராசிக்கு போட்டுட்டு மேசராசி நேர்களே ஜாக்பாட் அடிக்கும் சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பரிகாரம், அது நான் தப்புன்னு சொல்லலை, தப்பு கிடையாது, அதுவும் ஒரு பலனை செய்யும், நகைச்சுவையாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பரிகாரம், சனி திசையில் சூரிய புத்தி, சூரிய திசையில் சனி புத்தி, சூரியன் மேலே ராகு அல்லது சூரியன் மேலே சனி, பிறந்த கால சூரியன் சனி சேர்க்கை உள்ளவர்கள், இவங்களுக்கு இருதய சம்பந்தமான தொந்தரவு வராமல் இருக்க கல்யாணி ராகம் கேட்பது. அதுக்கு மெட்டலாக சொன்னால் நிறையா பரிகாரம் இருக்குது, கோயிலாக சொன்னால் நிறையா இருக்குது. தலை பிரச்சனைக்கு ஒரு கோயில் இருக்குது, இருதய பிரச்சனைக்கு ஒரு கோயில் இருக்குது. கல்யாணி ராகம் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, இருதயலீஸ்வரர் கோயிலுக்கு போக முடியாது, சுகவன ஈஸ்வரர் கோயிலுக்கு போக முடியாது, சேலத்தில் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இப்படி நிறைய இடத்துல இருக்குது.
அப்போ அதுக்கு என்னால் போக முடியாது. அப்போ அந்த ராகம் கேளுங்க, கல்யாணி ராகத்தில் இளையராஜா ஐயா ஜாலம் எத்தனை ஜாலம் பண்ணியிருக்காரு, கொஞ்ச நஞ்சம் ஜாலம் கிடையாது. எனக்கு அவர் இசையை தவிர யார் இசையும் கேட்க எனக்கு பிடிக்காது. என்னைக்கு அவர் குறைச்சிட்டு வந்தாரோ நான் அவர் கேட்குறது. எனக்கு சூழ்நிலை ஜோதிட துறையில் அதிகமான நாட்டம் அதிகமான சூழ்நிலை போனதுனால அதை பழைய பாட்டு தான் கேட்பேன். அதில் தாய் மூகாம்பிகை படத்தில் நான் விரும்பி போகக்கூடிய மூகாம்பிகை அம்மனை பற்றி ஜனனி ஜனனி ராகம் வந்து கல்யாணி ராகம், அது கேட்கலாம். அதை கோயிலாக சொன்னால் சந்திரன் புதன் சுக்கரன் சேர்ந்தவர்களுக்கு, சந்திரன் புதன் சுக்கரன் சேர்ந்தவர்களுக்கு அலைமகள் கலைமகள் மலைமகள் மூன்று அம்மனும் சேர்ந்ததே மூகாம்பிகை. இப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழில் சந்திரன் புதன் சுக்கரன் சேர்க்க இருக்குது. அப்போ சந்திரன் புதன் சுக்கரன் இருக்குது, சந்திரன் புதன் சேர்ந்தா சந்திரன் புதனும் சேர்ந்தா சந்திரனும் புதனும் சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன, சங்கம யோகம்னு பேர். நேராக போங்க பவானி கூடுதுறையில் குளிங்க, அது சங்கமம் குளிங்க தெரியும். அது வந்து சங்கமேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக மூகாம்பியை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்கள் ஜாதகம் எப்படி வேலை செய்யுன்னு பார்ப்போம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. என் ஜாதகத்தில் சந்திரன் ஒரு பக்கம் கிடக்கும், புதன் ஒரு பக்கம் கிடக்கும், சுக்கரன் ஒரு பக்கம் கிடக்கும், வேறு வேறு டைமென்ஷனில் கிடக்கும், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும். அதனால எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், மூன்று தேவியை நான் ஒரே நாளில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான், அது லேசுப்பட்ட தேவி அல்ல, மூன்று ஒரே நிலையில் சக்தி கொண்ட தேவி. புரியுதுங்களா? கலைமகள்னா தெரியும் சரஸ்வதி, அலைமகள்னா யாரு, மலைமகள்னா யாரு, மகேஸ்வரி ஈஸ்வரி புவனேஸ்வரி. புரியுதா? அப்போ மூன்று தேவியும் சேர்ந்தது தான் அம்பாள். அப்போ அவங்களுக்கு அப்படி கோயிலாகவும் சொல்லலாம். இதே சந்திரன் புதன் சுக்கரனுக்கு காம்பினேஷன் தனியராக இருக்கு, தனியராக இருக்கு. இந்த சூரியனுக்கான இருதயத்தில் பிரச்சனை, ஹார்ட் அட்டாக். அவங்களுக்கு ஹார்ட்ல யாருக்கு பிரச்சனை வருகிறதோ, ஒரு மாதிரி சிவியர் ஆகிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னா சிம்பிள் லாஜிக் இருக்கு, ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அவரை. ரெஸ்கியூ ரெமிடி, ரெஸ்கியூ ரெமிடி. ஹோமியோபதியில் மலர் மருந்துன்னு சொல்லி வெறும் 100 ரூபாய்க்கு இருக்கு. வாயை பிளந்து ஒரு 5 சொட்டு விட்டுருங்க, ஆஸ்பத்திரி போக எழுந்து உட்காந்துருவாரு. அப்புறம் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். சும்மா 5 சொட்டு, அடிபட்டு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, ஆள் சிவியர் ஆயாச்சு, கோமா நிலைக்கு போக போகிறாரு, ரெஸ்கியூ ரெமிடி மலர் மருந்து 3 சொட்டு எழுந்து உட்காந்துருவார். நிறையா இருக்கு பரிகாரம், ஒரு ரூட் இல்லை. அதான் சொல்கிறேன்ல, நான் ஒரு கோயிலில் போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு வேறு பக்கம் சுற்றி வந்துடுவேன், நீங்கள் இந்த ரூட்டு போனால் நான் வேறு ரூட்டு போவேன். ஸோ என்னுடைய பரிகாரம் என்பது அந்த நேரம் நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன். அடுத்தனுடைய என்னென்னு எனக்கு தெரியாது, பிரபஞ்சம் தான் தீர்மானிச்சிருக்கு. அடுத்தனுடைய என்னென்னு தெரியாது, பிரபஞ்சம் தான் தீர்மானிச்சிருக்கு. அது கொடுத்தா வாங்க போகிறோம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அது நிறுத்துச்சுன்னா நானும் சோழடை பிள்ளை வெளியே போயிடுவேன், அவ்வளோதான். பிரபஞ்சம் நிறுத்திடுச்சு அப்படின்னா நான் சோழடை பிள்ளை பார்க்க மாட்டேன், வேறு வேலையை பார்த்து போயிடுவேன். சாதாரண வாட்ச்மேனாக வாழ்க்கை ஆரம்பித்தோம் கோயம்புத்தூரில், திருப்பி அந்த வேலைக்கு போக தயார், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எந்த சூழ்நிலையும் வாழ கற்றுக்கொண்டவன் நான், எனக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை மாற்றிக்கிடுவேன். புரியுதுங்களா? அந்த யோகம் எனக்கு ஜாதகத்தில் இருக்கிறனால, அது என்னால் அல்ல, என் ஜாதகத்தில் இருக்கிறனால. புரியுதாம்மா? ஸோ இசையால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அந்த பாட்டை அடிக்கடி நான் விரும்பி கேட்பேன், ஏன்னா என் ஜாதகத்தில் சந்திரன் தனியாக சுக்கரன் தனியாக புதன் தனியாக விலகி கிடக்கும், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல். அப்போ அந்த பாடல் நான் கேட்கு, என்னை நானே புத்தகசி பண்ணிக்கிறேன், இதை எல்லாரும் கேட்கலாம். இருதய சம்பந்தப்பட்டவங்களுக்கு சந்திர கவுன்சராகவும் குணமாக்கும், கல்யாணி ராகமும் குணமாக்கும்.